ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சுபிக்ஷா சமையல். இதுவரைக்கும் சுபிக்ஷா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட நியூ அப்டேட்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, ஆளி விதையை வச்சு தான் நம்ம லட்டு தான் பண்ண போகிறோம். ஆளி விதை ரொம்பவுமே எழுத்துக்கு நல்லதுங்க. இந்த லட்டு ரெசிபி பண்ணலாம். இப்போ வாங்க, கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் இந்த ஒரு கப் ஆளி விதை எடுத்திருக்கேன். நல்லா அந்த குச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொரிஞ்சு அதுவே ஒரு படபடப்பு சத்தம் கேட்கும். அது வரைக்கும் இதை நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஐ ஃப்ளேமில் வைக்காதீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கருகிரும் சீக்கிரம். இது ரொம்பவுமே குட்டி குட்டி விதை தான் இருக்கும், கொள்ளு பருப்பு மாதிரி. அதை விடவே ரொம்பவும் தின்னாக தான் இருக்கும். இதோட சத்து ரொம்பவுமே அதிகம். இதோட வீடியோ தனியாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கோம், இதோட நன்மைகள் பயன்கள் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஆளி விதை முடி வளர்ச்சிக்கு ரொம்பவுமே உதவுதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவுது. நல்லா இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், அது பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், இப்படி வெடிச்சிட்ருக்கு, போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது எடுத்து நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு கால் கப், ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். நம்ம அதை விட கம்மியாக தான். இது வந்து ராகி மாவு, இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இது பச்சை ஸ்மெல் போக நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் கரெக்டான ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்பவும் ஃப்ளேம் வச்சிங்கன்னா இதுவும் சீக்கிரம் கருகிடும். இது வந்து நல்ல ஒரு மணம் கொடுக்கும் வறுக்கும்போது, அந்த மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மணம் வர நம்ம இதை வறுத்துட்டோம். இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். திரும்பவும் இதே கடாயில் பொரிக்கடலை ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா பொரிய லைட்டாக போ அந்த கலர் நிறம் மாறி வரும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கிறோம். அப்புறம் இதிலேயே ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் இதிலே சேர்த்து நம்ம இது பண்ணும்போது நல்லா நம்மளுக்கு ஏலக்காய் வந்து பவுடர் ஆகிடும். இதுக்கும் போதும், இது வதங்கினது போதும். லைட்டாக நிறம் மாறி வந்திருக்கும் நம்ம புட்டுக்கெல்லாம், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இதுவும் நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு கால் கப் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட. இதுவும் நல்லா வறுக்காத வேர்க்கடலை. இதை வந்து நம்ம நல்லா இதுவும் வறுத்துக்கலாம். லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் மாதிரி லைட்டாக வரும், கருகாமல். இதுவும் நம்ம வறுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். லைட்டாக மட்டும் கொடுங்க வரும். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். அதோட தோலெல்லாம் எடுத்துருங்க. வறுக்கும்போது ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமும் வைக்காதீங்க. கரெக்டான ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகிரும், லோ ஃப்ளேமில் இருந்தால் மேலே இதெல்லாம் ஒரு மாதிரி நல்லாவே நம்மளுக்கு பொரியாது. எல்லாமே ஒட்டுக்கா சேர்த்து வறுத்தாலும் அப்படி தான், ஒரு ஒன்றும் ஒருவோட தன்மை வந்து சீக்கிரம் பிளாக் சீட்லாம் ரொம்பவும் நம்ம வறுத்தால் அதோடய குணமே போயிடும். அது வந்து நம்ம லைட்டாக அது பொரிய வரைக்கும் வறுத்த போதும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஒன்றுனா தனித்தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு ரெண்டு பாதாமும் சேர்த்துக்கிறேன். பாதாம் நம்ம சாப் பண்ணி போட்டும் உருண்டை பிடிக்கலாம். இந்த மாதிரி போட்டு நம்ம அரைக்கிறதுனால அது நல்லா இதோட அரைஞ்சிரும். இப்போ இதனையும் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். நம்ம வறுத்த பிளாக் சீடு, புட்டுக்கடலை, அப்புறம் இந்த வேர்க்கடலை, ராகி எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. கூல் பண்ணிங்க. நம்ம நல்லா ஆற வச்சுட்டோம். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார் வந்து நல்லா தண்ணி இருக்கக்கூடாது, ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லாமல் அதை நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ராகி சேர்க்கல. நம்ம ராகி வந்து அப்புறம்தான் சேர்க்கணும். பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, பிளாக் சீட், அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சு சுற்றுங்க, மிக்சியில் போட்டு அரைங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி வேத தண்ணிலாம் வந்து இதாகி கெட்டு போக சான்ஸ் இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து ராகி பவுடர் சேர்த்துக்கலாம். ராகி வறுத்து வச்சு மிக்ஸு. ராகியில் பார்த்தீங்கன்னா ராகிலையும் நல்லா நிறையா இரும்பு சத்தெல்லாம் இருக்குது. ராகி சேர்த்தாச்சு. இதில் வந்து நம்ம இப்போ பொடிச்சு வச்ச வெல்லம், வெல்லம் வந்து நான் எந்த அளவுக்கு பிளாக் சீட் எடுத்தனோ அதே அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் குறைவாக கூட சேர்த்திக்கலாம். நல்லா பொடிச்சு வச்ச வெல்லம், இது பாகு வெல்லம்னு சொல்லுவாங்களே அந்த வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ரையான வெல்லம் எடுக்காதீங்க,
நல்லா வராது. இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம், கரும்பு சர்க்கரை. இதையும் மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பவுடராக ஒரு ரெண்டு சுத்து சுத்திக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா நம்ம அரைச்சிட்டோம். இதை பாருங்கள் இப்படி வந்திருக்கு. நல்லா அந்த வெல்லம் வந்து இதோட சேர்ற மாதிரி நல்லா கலந்துடுற மாதிரி, வெள்ளம்லாம் உடஞ்சி வர மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே ஒரு சமயம் சேராத மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நெய் சேர்க்க போகிறோம். நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் காய்ச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். காய்ச்ச நெய் தான் சேர்க்கணும் இதில். இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா நெய் வந்து இதில் பிளெண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சூடானா கொஞ்சம் காய்ச்சி வெது வெதுப்பான இருக்கிற அந்த மாதிரி நெய் தான் நான் சேர்த்துருக்கேன். நெய் வந்து இதோட நல்லா சேர்ற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அதிகமாக நீங்கள் குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா நெய் வந்து இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கணும். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு லட்டு தேவையோ சைஸு அந்த அளவுக்கு நீங்கள் லட்டுவாக பண்ணிடலாம். நான் இது எல்லாமே லட்டுவாக பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உருண்டை பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் லட்டுவாக பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் வந்து நெய் பத்தலன்ட்டு இடையில இன்னும் கொஞ்சம் நெய் காய்ச்சி ஊற்றி நான் நல்லா பால்ஸாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து முந்திரி வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து லட்டு மேலே முந்திரி நல்லா இப்படி வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான சூப்பரான ஆளிக்கு தேர் லட்டு ரெடியாக ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யம்மியாக இருக்குது. ஆளி விதியில் தான் செஞ்சோமா இது அப்படின்ட்டு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா பிக்சர் வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ஹெல்த்தியான ரெசிபியில் சந்திக்கிறேன். ஹாப்பியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.